வணக்கம், நான் உங்க கயல். இன்னைக்கு நம்ம எபிசோட் 15 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல அந்த கொலகாரனை காட்டுறாங்க. அந்த கொலகாரனை சுத்தி அங்க இருக்க ஜெயில் வார்டன்ஸ் எல்லாமே அவனை பயமுத்திட்டே இருக்காங்க, முறைக்கிறாங்க. அவனுக்கு இங்க இருக்கவே உயிர் பயமா இருக்குது, ஏதோ சொல்லி அவனை பயமுத்திட்டே இருக்காங்க. அதனால ஒரு மூலையில உட்காந்துட்டு யோசிச்சு பாக்குறான். கோர்ட்டுல இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு அங்க இருக்கவங்கள மிரட்டி இருப்பாங்க. அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அழுகிறான். சோ நம்ம ரகுவில்ல என்ன பண்றானா, ஜெயிலுக்கே வந்துட்டு அவனை மிரட்டி இருப்பாங்க. அதனாலதான் கோர்ட்ல வந்து அப்படி ஒரு பொய் சொல்லிருப்பான். அடுத்த சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. கயல் என்ன பண்றதுன்னு தெரியாம பழைய விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அம்மா அப்பாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும், நம்ம சாகுறதுக்குள்ளயும் அந்த கொலகாரன்ட்ட ஏன் இப்படி எல்லாம் பொய் சொன்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு வார்டன்க கொலகாரனை இறந்துட்டான்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கத்திட்டு இருக்கா. இவன் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவமாட்டுக்கு போறாங்க. அவ்வளவுதான், கையில இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சு. கையிலுக்கு செம்ம ஷாக் ஆகுது, தூக்கி வாரி போடுது. அவ்வளவுதான், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே மொத்தமா வேஸ்டா போயிடுச்சு. இத பாத்துட்டு கையிலால தாங்கவே முடியல. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு அவளுக்கு புரியல, இடிஞ்சு போயிடுறா. இங்க ஹீரோ காட்டுறாங்க, கொலகாரன் இறந்து போன விஷயம் தெரிஞ்சு வேகமா கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டு இருப்பான். அவனை வெளியே அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா ரகுவோட ரெண்டாவது பையன் உள்ள வந்துடுறாங்க. உங்களை எல்லாம் வெளியில அனுப்ப கூடாது, விசாரணை முடியற வர வெளியில அனுப்ப பேரரசோட உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ இவ்ளோ பதட்டப்படுறத பாத்துட்டு கமலுக்கு கில்ட்டி ஆகுது. தயங்கி தயங்கி சாரி அப்படின்னு கேக்குறான். சக்தியை சிரிச்சுட்டு, நீங்க நினைக்கிறதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நானும் கையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு காரணமா நாங்க அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிக்க போறோம். அவளுக்கு உங்களதான் பிடிக்கும், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அவ, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நாங்க டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா உங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கடைசி வரை ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இத கேட்டுட்டு கமலுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனாலும் சந்தோஷப்படுற நிலைமை இல்ல இல்ல. அதுக்கப்புறம் எப்படியாவது ஹீரோவை வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரன் மாதிரி அவனுக்கு டிரெஸ் பண்ணி விட்டு நம்ம சக்தி வெளியில கூட்டிட்டு போறா. அடுத்த சீன்ல இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு சிவா சக்தி கிட்ட பேசுறதுக்காக பதறி போய் ஓடி வருவான். அவனுக்கு சம்மத்துட்டு அவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கா. எனக்கு இது எல்லாமே தெரியும், இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். நீ கிட்ட இருந்த ஒரே நம்பிக்கையும் அவன் தான். அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, நார்மல் ஜெயில போட வேணாம்னு அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? நீ அவனை சரியா கவனிக்க மறந்துட்ட, என்கிட்ட இனிமே நீ பேசாத அப்படின்னு நம்ம சிவா கிட்ட கோபப்பட்டு சக்தி போயிடுறா. அடுத்த சீன்ல யாருக்கும் தெரியாம ஹீரோ கமலை பாக்குறதுக்காக போறான். அவளை பார்த்ததும் சாரி, என்ன மன்னிச்சிடு, எல்லாமே ஏன் தப்புதான், நான் தான் சரியா பிளான் பண்ணல அப்படின்னு கஷ்டப்படுறான். இவ உடனே சோகமா, உன் தப்ப இல்ல, நான் தான் விளையாட்டுத்தனமா பொறுமை இல்லாம பேசிட்டேன், ரொம்ப அவசரப்பட்டு நடந்துகிட்டேன் அப்படின்னு மாத்தி மாத்தி சாரி கேட்டுக்கிறாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் எப்படியாவது உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன்னு நம்ம ஹீரோ ஆறுதலா சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். பாவம் கையால் ரொம்பவே அழுகிறா. இப்போ கமல் நிதானமா இரு, எல்லாத்தையுமே நான் சரி பண்றேன். அப்புறம் அந்த கொலகாரன் ஃபேமிலி பத்தி உனக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா, இவனை தவிர வேற யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோன் யோசிச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் அவனோட ஃபேமிலி ஒரு கிராமத்துல இருக்காங்கன்னு தெரியுது. உடனே அவங்கள பத்தி டீடைல்ஸ் இருக்கு, ஆனா வில்லேஜ் ஊரு மட்டும்தான் எனக்கு தெரியும், எங்க இருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. இப்ப வேகமா எந்த ஊரு பேரை மட்டும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு எப்படியாவது அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு தைரியமா இருன்னு ஆறுதல் சொல்லிட்டு அந்த கொலகாரன் ஃபேமிலியை தேடுறதுக்காக கிளம்புறான். அடுத்த சைட்ல பேரர்கிட்ட வந்து இளவரசர் ரகு மேல எந்த தப்புமே இல்ல, எல்லாமே பொய் சாட்சி சொல்றாங்க அப்படின்னு பேரரசர் கிட்ட லாயர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லாயர்ஸ் எல்லாமே வில்லன்களோட ஆளுங்க தான். ரகு யார் யாரு அப்படின்னு பேரரசருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரகுவோட அண்ணன் தான் பேரரசர், பேரரசரோட தம்பி தான் ரகு. அதனால அவனை தனியா கூப்பிட்டு மீட் பண்ணி பிரச்சனை எல்லாத்தையும் நல்லாதான் சமாளிக்கிற, இனியும் பிரச்சனை எதுவுமே வராம பாத்துக்கோ அப்படின்னு ஒரு வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த ஹீரோவை காட்டுறாங்க. அந்த கொலகாரனை தேடி அவனோட வீட்டுக்கே வந்துருவாங்க. அப்ப வீட்டை பாக்குறப்போ வீடு பத்திக்கிட்டு எரியுது, யாரும் நெருப்பு வச்சுட்டு போயிடுறாங்க. ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி ரகுவோட அந்த வில்லன்களோட ஆளுங்கெல்லாம் வந்து நெருப்பு வச்சிடறாங்க. இத பாத்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அந்த விபத்துல கொலகாரனோட குடும்பம் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இவ்வளவு முயற்சி பண்ணி இப்படி வேஸ்டா போச்சே அப்படின்னு ஃபீல் பண்றான் நம்ம ஹீரோ. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்திலையும் விசாரிக்கிறான், பட் போதுமான ஆதாரம் அவனுக்கு கிடைக்கவே இல்ல. ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பான். இப்ப வர வழியில தூரம்
ஓரமா ஒரு சின்ன பையன் ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கையில குடுத்துட்டு அழுகுறான். வீட்டை எரிக்க வரப்போ அந்த பாக்ஸை திருடுறதுக்காக தான் கொலகாரனுக்கு வந்திருக்காங்க. அந்த குட்டி பையன் அந்த பாக்ஸ் தெரியாம எடுத்துட்டு ஓடிடுவான். இதை எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, இறந்து போன அந்த கொலகாரன் அவனோட பையனுக்காக உண்மைய உனக்காவது தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பான். அதுல யார் யார கொன்னேன், யார் சொல்லி நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். இந்த ஆதாரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா அதை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். இப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கப்ப அந்த வில்லி சரிதா இருக்கல, அவ பாத்துருவா, என்னடா இது ஹீரோ கமல் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு வேகமா அந்த அரவேக்காடு பொண்ணு இருக்குல்ல அவகிட்ட வந்துட்டு, ஹீரோ வீட்டுக்குள்ளதான் இருக்கானா, ஒரு டைம் அரண்மனைக்கு போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அவளும் வீட்டுக்கு வருவா. வீட்டுல வந்து ஹீரோட ஃப்ரெண்டு தான் இருப்பான். ஆக்சுவலா இவன் கிட்ட சொல்லிட்டுதான் நம்ம ஹீரோ போயிருப்பான். சோ ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிருப்பான், நான் இது மாதிரி முக்கியமான விஷயமா போறேன், யாராவது வந்தா என்ன மாதிரி நடிச்சு சமாளி அப்படின்னு சொல்லிருப்பான். சோ அதனால ஹீரோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோட கமல் வாய்ஸ பேசி எப்படியோ சமாளிச்சிட்டு இருப்பான். அப்புறம் அவகிட்ட, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேன், டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். ரூம் குள்ள இருந்தே பேசி வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு, ஓகே ஓகே நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரவேக்காடு கிளம்பிடுது. அடுத்த சீன்ல ஜெயில் வார்டன் ஒரு பன் எடுத்து ஜெயில இருக்கவங்களுக்கு எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவ படுக்கு திமிரா போயிட்டு இருப்பா. இப்ப அந்த லேடிய பாத்துட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுட்டு திட்டுறா, இவ்வளவுதான் மரியாதை, அவங்களுக்கு மரியாதை என்னன்னு தெரியாதா, இப்படி தூக்கி போட்டா எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. இப்ப அந்த லேடி என்ன சொல்றானா, மரண தண்டனை கைதுக்கு இவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு அந்த அம்மா திமுரா கத்திட்டு போகுது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவ்வளவு கடுப்பாகுறா. இது எல்லாத்தையும் ஹீரோட ஃப்ரெண்டு அங்க நின்னு பாத்துட்டு நிக்கிறான். இப்போ அந்த லேடி போனக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பேசுறான். இப்ப ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதுல போட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கயல் கிட்ட கொடுக்க சொல்லிருப்பான். சோ அந்த பேக நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க வந்திருக்கான். உடனே அவ, கமல் எப்படி இருக்கான், வீட்டுக்கு வந்தாச்சா, என்னாச்சு, ஏதாவது செய்தி எதுவும் வந்துச்சா அப்படின்னு கேக்குறா. அவனும் கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு கயலுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது, எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதோட எபிசோட் 15 முடிக்கிறாங்க. வாங்க அப்படியே எபிசோட் 16 பாத்திரலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 16 இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 16 பாக்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.